சாப்பிடலாம் பச்சையாவே. எப்படி இருக்க? நல்லா இருக்கா? சூப்பரா நல்லா இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வயல்வெளியில் இன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து காட்டு பரண்டை வந்து நம்ம இன்னைக்கு பறிச்சுட்டு வர போகிறோம். அதை வச்சு நம்ம இன்னைக்கு சூப்பராக துவையல் வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸ்கிப் பண்ணாத நம்ம வீடியோ பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் வயல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்து இப்போ பரண்டையை வந்து பறிச்சுட்டு வந்துடலாம். நம்ம இப்போ போக போகிற காடு பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ நம்ம போக போகிற காடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும். அதனால் அங்கே காட்டுக்கு போகிற வேலை நமக்கு தண்ணி தாக்கம் எடுத்துக்கோம். அதனால் இங்கே நம்ம தண்ணி குடிக்கிறோம். பாருங்கள் காற்று எவ்வளோ வேகமாக அடிச்சுட்டு இருக்கு பாருங்கள். தண்ணி குடித்தாச்சு, வாங்க போகலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வயலில் வந்து நாற்று நட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா நடு வெயிலில் வந்துட்டு இருக்கோம். வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்துது. இது கூட பார்த்தீங்கன்னா காட்டில் பயங்கரமாக வெயில் இருக்கும் பாருங்கள். நாற்று நட்டுட்டு இருக்காங்க வயலில். அங்கே போகலாம். இங்கே பாருங்கள் தூக்கணாங்குருவி கூண்டு பாருங்கள். எவ்வளோ குருவிங்க வந்து கூண்டு கட்டியிருக்கு பாருங்கள் பாருங்கள். கூண்டு இருக்குங்க பாருங்கள். இந்த தூக்கணாங்குருவி வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கூண்டு அழகாக ரெடி பண்ணியிருக்கு பாருங்கள் பாருங்கள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரண்டைங்க இந்த மாதிரி மூலிகைகள்லாம் சாப்பிட்டு தான் பார்த்தீங்கன்னா 100 வயசும் தாண்டி வந்து வாழ்ந்தாங்க. இந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்ன நோய்னே வந்து நம்மளால் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நோய் எல்லாமே பெருகி போச்சு. இந்த பரண்டை வந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. எலும்பு உடஞ்சி போய் எலும்பு வந்து கூடாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து இதை சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து சீக்கிரம் கூடும். அதே போல் பார்த்தீங்கன்னா வயிற்று கோளாறு, பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரண்டை வந்து நிறையா எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரண்டை வந்து நல்லதுதான். நம்ம எலும்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பலமாகவும் வச்சுருக்கோம். அப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கொடுக்குமா, வளர்ச்சி தருமா இந்த பரண்டை. இப்போ பாருங்கள் பரண்டை மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை. இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா எருமை களிமலியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கள்ளி வகையை சேர்ந்தது தான். இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்குது, எருமை களிமலியான் பசுமாட்டு களிமலியான்னு சொல்லிட்டு இருக்குது. இதனுடைய பெயர் தான் பார்த்தீங்கன்னா எருமை களிமலியான். இது வந்து நம்ம சாப்பிடலாம் பச்சையாகவே. இந்த களிமலியான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது கொஞ்சம் கசக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா
ஆடு மாடு வந்து மேய்க்க வந்தாங்கன்னா இது வந்து சாப்பிடுவாங்களாம். இது சாப்பிட்டா வந்து தண்ணி தாகமே வந்து எடுக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாப்பிட்றதுனால வயிற்றில் வந்து ஏதாவது அண்டு பூச்சி இருந்ததுன்னா, நாலு பட்ட வயிற்றில் வந்து பூச்சி இருந்ததுன்னா சாவுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே போல் சர்க்கரை வியாதி உள்ளவங்க, வயிற்று கோளாறு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த களிமலையான வந்து சாப்பிட்டா சரியாகும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிஞ்சை எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் தெரியாது இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா பரண்டை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் இருக்குது பரண்டை. இளம் பரண்டையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பரண்டை தான் வந்து நமக்கு தேவை பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பரண்டை இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்குது. ஒவ்வொரு துளிர் இருக்குது. இதை பறித்து எடுத்துப்போம். பாருங்க எவ்வளோ இளம் பரண்டையாக இருக்குது பாருங்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோதான் பரண்டை கிடச்சிது. வாங்க வேறு இடத்துல போயிட்டு பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பரண்டை செடி இருக்குது. பரண்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். எவ்வளோ தூரம் வந்து பரண்டை ஒடிச்சிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் இது வெயில் காலன்றதுனால பார்த்தீங்கன்னா பரண்டை எல்லாம் தண்ணி இல்லாத காஞ்சி கிடக்குது. பாருங்க எவ்வளோ பரண்டை இருக்குது பாருங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பறிச்சாலே பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான பரண்டை இருக்குது. வாங்க போயிட்டு பறிக்கலாம். நண்பர்களே இங்கே பாருங்கள் வெயில் எவ்வளோ கொடுமையாக காயுதுன்னு பாருங்கள். நம்மளால் வந்து வெயிலே தாங்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மரத்துக்கு அடியில் வந்து உக்காந்துருக்கோம். பரண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம பறிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக பரண்டை துவையல் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். வெயில் வந்து கொஞ்சம் குறையிட்டோம். இங்கேருந்து நம்ம கிளம்பி போகலாம். பரண்டை துவையல் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பரண்டை, காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு, தூதுவளை, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கோம், எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம், நல்லெண்ணெய். அடுத்துதான் நம்ம கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, மிளகு சீரகம், உப்பு, கடலப்பருப்பு, மஞ்சள் எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். பரண்டை பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வறுக்கணும். இதை
நம்ம உடம்புக்கு தேவையான மூலிகை எல்லாமே வந்து இதில் சேர்த்துருக்கோம். ஜீ பூண்டு, மிளகு, சீரகம், தூதுவளை, பெரண்டை, புளி, இது போல் வந்து நம்ம நிறையா சேர்த்துருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா துவையில் வந்து எண்ணெயில் தாளித்து எடுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கிறோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை வந்து நம்ம துவையில் சேர்த்துக்கிறோம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கலாம். சூப்பராக நல்லா இருக்கா? நண்பர்களே, பிறண்ட துவையல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நமக்கு ஒரே ஒரு குறை பார்த்தீங்கன்னா அம்மிக்கல்லில் போட்டு நம்ம வந்து இதை அரைக்க முடியல. அதுதான் ஒரு குறை நமக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இது நம்ம வில்லேஜ் ஃபுட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் வேறொரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. பாய்.